ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி கண்ணம்மா சீரியல் ரொம்ப சூப்பராக போய்கிட்டிருக்க ஒரு சீரியல். அந்த சீரியல்லேருந்து இப்போ ரீசெண்டாக விலகிட்டாங்க கண்ணம்மா, அதுக்கு பதிலில் புது கண்ணம்மாவும் வந்தாச்சு. ஆனால் கண்ணம்மா எதுக்காக சீரியல்லேருந்து விலகினாங்க அப்படின்னா, நிறைய பேர் இப்பயும் கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் டிவியில் ரொம்ப சூப்பராக போய்கிட்டிருக்க பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டிருக்கு. அதனால் இந்த சீரியலை பார்க்காதவங்க கூட இந்த ப்ரொமோவை பார்த்த உடனே சீரியலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நாளாகவே டிஆர்பி ரேட்டிங்கில் ரொம்ப வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்குது இந்த சீரியல் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரியல் வந்து இந்தளவுக்கு ஹிட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கண்ணம்மா, அந்த கேரக்டர் ரோஷினி இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒரு காரணம் தான். அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கும் போது கண்ணம்மா கேரக்டர் வந்து திடீர்னு மாற்றிட்டாங்க. ரோஷினி வந்து அதுலேருந்து இப்போ விலகிட்டாங்க. இப்போ புது கண்ணம்மா வந்தாச்சு. விஜய் டிவி பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமாக தான் ரோஷினி ஹரிப்பிரியன் வந்து அறிமுகமானாங்க. இந்த சீரியலை விட்டு அவங்க விலகிட்டாங்க. எதனால் வந்து அவங்க சீரியல் விட்டு விலகினாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இப்போ ஒரு பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 எபிசோடுகளை கடந்திருக்கு பாரதி கண்ணம்மா சீரியல். இவ்வளோ நாளாக வந்து ஒரு டஸ்கி ஸ்கின் டோனில் இந்தளவுக்கு சூப்பராக ரெண்டு குழந்தைகள் கம்மாவாக மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரில் அந்த கண்ணம்மா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அவங்கள தவிர யாராலையும் இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நடிக்க முடியாது. அந்தளவுக்கு மக்கள் மனசில் நீங்காத இடம் கண்ணம்மாவே அவங்க மாறிட்டாங்க. அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க. சரி, இப்போ கண்ணம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது ரோஷினி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்துடலாம். கண்ணம்மா கதாபாத்திரம் அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒரு பெண் எப்படி இருக்கணும், கண்ணம்மா போல் தவறு செய்யாமல் சூழ்நிலைகளில் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறது தான் இந்த பாரதி கண்ணம்மா சீரியல். இந்த சீரியலில் அத்தையா வரும் சௌந்தர்யா பாரதிக்கு படுத்த நிறமுள்ள பெண்ணை திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுறாங்க. கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்ணம்மாவை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கண்ணம்மா மீது பாரதி சந்தேகப்பட சௌந்தர்யா மொத்தமாக கண்ணம்மாவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பொதுவாக சீரியலில் பார்க்கறத விட நாங்களாம் நிஜத்தில் ரொம்பவே ஜாலியாக பேசி அரட்டடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல தான் வேலை பார்த்தேன். அந்த வேலை பிடிக்கல அப்படின்னு விட்டு வந்ததுக்கு அப்புறமா பிஸ்னஸ் பண்ணேன். எனக்கு போட்டோஷூட் செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய போட்டோஷூட் எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் பண்றது வழக்கமா இருந்துச்சு. இதை பார்த்த பாரதி கண்ணம்மா சீரியலோட இயக்குனர் பிரவீன் ஃபோன் பண்ணாங்க. இந்த ரோல் பத்தியும் என்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையே அப்படியே மாறிடுச்சு. பொதுவா சீரியல் நடிகர்கள் எல்லாரும் அதிகமா மேக்கப் போட்டிருப்பாங்க. ஆனா என்னோட கண்ணம்மா கதாபாத்திரம் சிம்பிளா இருக்கிறதுனால ஒவ்வொரும் அதாவது யாருமே என்னை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினாக ஏற்றுக்கல. ஆரம்பத்தில் நடிப்பு அப்படிங்கிறது என்னென்னு தெரியாதப்போ நிறைய பேர் இவங்கெல்லாம் ஒரு நடிகையா அப்படின்னு சொல்லி கேலி பண்ணக்கூட ஆரம்பித்தாங்க. நிறைய கஷ்டப்பட்டேன். ஆனால் கண்ணம்மா கதாபாத்திரம் மக்களால் ரொம்பவே ரசிக்கப்பட்டு வந்துச்சு. இப்போ பாரதி கண்ணம்மா சீரியலுக்கு அதுக்கப்புறமா சினிமாவில் நல்ல வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதாபாத்திரமாக மாறணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க இல்லையா, நடிகை ரம்யா கிருஷ்ணன் மாதிரி ஒரு வில்லியாக நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை கூட இருக்குது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் மக்களே, இவங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால தான் இப்போ சீரியல் விட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. இந்த டீட்டெயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், பாரதி கண்ணம்மா சீரியலை யாரெல்லாம் கண்ணம்மா கேரக்டர் ரோஷினியை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.